ஃபோனுக்கு நான் டிஸ்பிளே மாற்றிட்டேன், ஆனால் வந்து இந்த டிஸ்பிளே ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக சொல்லி எனக்கு ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. ஸோ அவன் வந்து ஒரிஜினல் சொல்லி தான் மாற்றிருக்கிறான், ஆனால் வந்து எனக்கு ஒரிஜினல் மாதிரி தெரியல. ஒரு வேளை நம்மளுக்கு வந்து இவன் ஏமாற்றிட்டானோ சொல்லி நம்மளுக்கு ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. நீங்களும் இப்போ டிஸ்பிளே மாற்ற போகிறீங்க, அந்த டிஸ்பிளே மாற்ற போகும்போது அவன் ஒரிஜினல் சொல்லி போட்டுற, ஆனால் வந்து அந்த டிஸ்பிளே வந்து ஒரிஜினல் மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆக மாட்டேங்குது. ஸோ நம்ம வந்து டிஸ்பிளே மாற்ற போகும்போது ஒரிஜினல் டிஸ்பிளே இல்லை டூப்ளிகேட் டிஸ்பிளே எப்படி கண்டுபிடிக்கிறது அது நம்ம நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அது எப்படி பிடிக்கிறது சொல்லி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாகவே டீட்டெயிலாகவே சொல்ல போகிறோம். வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணணும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என் பேர் மாமா சுபான், நீங்கள் பார்க்குறது சுப்பு தமிழ் டேக் யூடியூப் சேனல். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஃபோனுக்கு வந்து நீங்கள் இன்றைக்கி டிஸ்பிளே மாற்ற போகிறீங்கனாக்கா அந்த டிஸ்பிளே வந்து ஒரிஜினல் டிஸ்பிளேயா இல்லை டூப்ளிகேட் டிஸ்பிளேயா சொல்லி நிறைய பேர் வந்து மாற்ற போகும்போது கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஸோ இது ஒரிஜினல் டிஸ்பிளே நம்ம எப்படி கண்டுபிடிக்கிது, டூப்ளிகேட் டிஸ்பிளே நம்ம எப்படி கண்டுபிடிக்கிது. நீங்கள் வந்து கடைக்கு டிஸ்பிளே மாற்ற போகிறீங்க, மாற்ற போகும்போது அவங்க நிறைய விதமான டிஸ்பிளேஸ்லாம் காட்டுவாங்க, நிறைய விதமான வந்து டிஸ்பிளே குவாலிட்டி சொல்லுவாங்க, டிஸ்பிளே ரேட் சொல்லுவாங்க. ஒரு டிஸ்பிளே 2000 சொல்லுவாங்க, ஒரு டிஸ்பிளே 2500 சொல்லுவாங்க, இன்னொரு டிஸ்பிளே 3000 சொல்லுவாங்க. ஸோ அதே டிஸ்பிளே நீங்கள் கம்பெனியில் போய் ஒரிஜினல் கேட்டிங்கனாக்கா கம்பெனி ஒரு ரேட் சொல்லுவாங்க, கம்பெனி அப்படியே டபுளாக சொல்லுவாங்க. ஸோ கம்பெனியில் வாரண்ட்டியும் தராங்க. ஸோ நமக்கு நார்மல் கடையில் போய் டிஸ்பிளே மாற்றா வாரண்ட்டிலாம் தர மாட்டாங்க, கம்பெனியில் போய் மாற்றினா வாரண்ட்டி தராங்க. ஸோ இந்த மாதிரி எதுக்காக டிஸ்பிளே சொல்லுது, நம்ம எப்படி தான் கண்டுபிடிக்கிறது டிஸ்பிளே வந்து மாற்ற போகிறோம் மார்க்கெட்டில். ஸோ அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது டிஸ்பிளே ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக சொல்லி எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது. அது டிஸ்பிளே ரெண்டு விதமான டிஸ்பிளே வருது, ஒன்று ஆம்லெட் டிஸ்பிளே, ஒன்று வந்து எல்சிடி டிஸ்பிளே. ஸோ எல்இடி எல்சிடி டிஸ்பிளே ரெண்டு மாதிரி வருது. ஸோ அது நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ரெண்டு டிஸ்பிளே பற்றி நம்ம தெரிஞ்சிக்கலாம், எல்சிடி டிஸ்பிளே எல்இடி டிஸ்பிளே பற்றி நம்ம நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து டிஸ்பிளே மாற்ற போகிறீங்க, எப்படி கண்டுபிடிக்குது அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாகவே இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகிற வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்கணும். வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான இன்ஃபார்மேட்டிவ் வீடியோ தான் உங்களுக்கு இந்த சேனல் வந்துவிடுங்க. ஸோ வாங்க நம்ம லேட் பண்ணாமல் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ், நம்பர் ஒன், நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்சிடி டிஸ்பிளே பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம் கைஸ். இப்போ ஒரு கடைக்கு நீங்கள் போகிறீங்க, உங்கள் ஃபோன் வந்து சாம்சங் ஃபோன் வச்சுக்கோங்க, இல்லை ரெட்மி ஃபோன் வச்சுக்கோங்க. ஸோ ரெட்மி ஃபோனில் நீங்கள் வந்து டிஸ்பிளே மாற்ற போகிறீங்க. ஸோ டிஸ்பிளே மாற்ற போகும்போது அவங்க வந்து டிஸ்பிளேக்கு வந்து ஒரிஜினலுக்கு ஒரு ரேட் சொல்லுவாங்க, டூப்ளிகேட் சொல்லி ஒரு ரேட் சொல்லுவாங்க. ஸோ எப்படி நீங்கள் ஒரிஜினல்ட்டு கண்டுபிடிப்பீங்க? ஸோ உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் ஒரிஜினல் டிஸ்பிளே சொல்லி எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு எல்சிடி டிஸ்பிளேக்கு உங்கள் வீடு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து டிஸ்பிளே அது போட்டு உடனே இந்த ஃபோன் டிஸ்பிளே ஒரிஜினலாக டிஸ்பிளே டூப்ளிகேட்டாக சொல்லி எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ஃபோன் வந்து வெயிலில் கொண்டு போயிடணும் கைஸ், இருட்டில் கொண்டு வரக்கூடாது. நீங்கள் வெளியில் போயிட்டு வெயில் இருக்க வெயிலில் கொண்டு போயிட்டு பிரைட்னஸ் ஃபுல்லாக வச்சிருந்தோம் கைஸ். பிரைட்னஸ் ஃபுல்லாக வச்சுட்டு அப்புறமா நீங்கள் வந்து எல்சிடி டிஸ்பிளேல பிரைட்னஸ் ஃபுல்லாக வச்சுட்டு வெயிலில் காட்டினீங்கனாக்கா நல்லா க்ளீனாக உங்களுக்கு தெரியும். அதே டிஸ்பிளே உங்களுக்கு டூப்ளிகேட் இருந்ததுனாக்கா நீங்கள் வந்து வெயிலில் போயிட்டு கூட பிரைட்னஸ் ஃபுல்லாக வச்சாலும் உங்களுக்கு பிரைட்னஸ் ஃபுல்லாகவே தெரியாது, இருட்டாக தெரியும். ஸோ வெயிலில் உங்களுக்கு வந்து இருட்டாக தெரியுதுனாக்கா அந்த டிஸ்பிளே வந்து உங்களுக்கு டூப்ளிகேட் டிஸ்பிளே கிடையாது. ஸோ வெயிலே கூட உங்களுக்கு நல்லா பிரைட்னஸ் ஃபுல்லாக வச்சிங்கனாக்கா, நீங்கள் பிரைட்னஸ் ஃபுல்லாக வெயிலில் நல்லா க்ளீனாக தெரியுதுனாக்கா அந்த டிஸ்பிளே வந்து உங்களுக்கு ஒரிஜினல் டிஸ்பிளே சொல்லி அர்த்தம் கைஸ். ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து டச் பண்ண பாருங்கள், டச் பண்ணும்போது சென்சிட்டிவ் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும் கைஸ். ஸோ நீங்கள் வந்து டச் பண்ணும்போது அந்த சென்சிட்டிவ் ஸ்மூத்தாக இருந்தால் தான் அந்த டிஸ்பிளே ஒரிஜினல் டிஸ்பிளே சொல்லி உங்களுக்கு அர்த்தம் கைஸ். ஸோ அது இப்போ உங்கள் கடைக்காரங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே சொல்லிட்டு டூப்ளிகேட் டிஸ்பிளே போட்டாங்கனாக்கா இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே மாற்றினோட இந்த வெயிலில் போய்ட்டு நான் சொன்ன ட்ரிக் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ஓகேவாக இருந்ததுன்னா உங்கள் ஃபோனில் போட்ட டிஸ்பிளே ஒரிஜினல் சொல்லி அர்த்தம் கைஸ். அப்படி இல்லைனாக்கா இதில் இருட்டாக தெரிஞ்சதாக அது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி இல்லாமல் டூப்ளிகேட் கூட அவங்க போட்டுக்கா வந்து அர்த்தம் கைஸ். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி கடையில் நடக்குது. ஸோ நிறைய பேர் டிஸ்பிளே மாற்றும்போது இந்த மாதிரி கன்ஃபியூஸ் சொல்லி நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லி நான் போட்டிருக்கேன். எங்கள் கடையில் நிறைய பேர் வந்து கஸ்டமர் டிஸ்பிளே மாற்றுறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்லிடுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேரும் கஷ்டப்படுறாங்க சொல்லி நான் என்ன பண்ண ஒரு வீடியோவை எடுத்து போட்டுலாமே சொல்லி தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீடியோவில் எல்லாருமே சொல்ல மாட்டாங்க, கடைக்காரங்க இந்த மாதிரிலாம் சொல்லவே மாட்டாங்க. ஸோ இது வந்து நார்மல் ட்ரிக்கு, கடைக்காரங்களோட ட்ரிக்கு. இது வந்து ரொம்ப எல்லாருக்கும் சொல்கிற விஷயம் இல்லை கைஸ். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் ஒரு ஹெல்ப் தான் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரிக் யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து உங்கள் காசு மிச்சாகும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ராட் உங்கள் கூட வந்து எந்த ஒரு ஸ்கேம் நடக்காது. ஸோ இது தான் நீங்கள் வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே வாங்க போனீங்கன்னாக்கா எல்சிடி டிஸ்பிளேக்கு ஒரிஜினல் டிஸ்பிளே வாங்க. நான் சொன்ன ரெண்டு ட்ரிக் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யாரும் ஏமாற்ற மாட்டாங்க, நீங்கள் ஏமாற மாட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் கைஸ், நீங்கள் வந்து எல்சிடி எல்இடி டிஸ்பிளே எப்படி கண்டுபிடிக்க சொல்லி நான் உங்களுக்கு நீங்கள் கொஸ்டின் கேட்பீங்க. ஸோ கண்டிப்பாக எல்இடி டிஸ்பிளே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிஸ்பிளேனாக்கா எல்இடி டிஸ்பிளே தான். ஸோ அது ரொம்ப ரேட் காஸ்ட்லியாக வரும். ஸோ அது மட்டும் நீங்கள் வந்து மறக்காமல் செக் பண்ணாமல் வாங்காதீங்க, செக் பண்ணி தான் வாங்கணும். டிஸ்பிளே வந்து ஃப்ரேம்லேயே போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஸோ நீங்கள் வந்து டிஸ்பிளே வாங்க போகிறீங்களே அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லலாம் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே செக் பண்ணி காட்டுங்க சொல்லி சொல்லணும். டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்க ரிட்டர்ன் வாங்க மாட்டாங்க, பிகாஸ் வந்து அதில் ஒரு ஸ்டிக்கர் வரும், அந்த ஸ்டிக்கர் இருந்தால் அவங்க ரிட்டர்ன் வாங்கவே மாட்டாங்க. டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரேம்லேயே போட்டு
பேஸ்ட் போடுவாங்க. பேஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி சொல்லிடணும், டிஸ்பிளே பேக் பண்ணாதீங்க, நம்ம ஃபஸ்ட் செக் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் பேக் பண்ண சொல்லி இந்த மாதிரி கொஸ்டின் அவங்கள்ட்ட சொல்லிடணும். நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிடணும், அப்போ தான் அவங்க வந்து உங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு விடுவாங்க. இல்லைனா அவங்க செக் பண்ண நீங்கள் செக் பண்ணலாங்க, அவங்க வந்து அப்படியே பேக் பண்ணுவாங்க. பேக் பண்ணதுக்கப்புறம் அவங்க ரிட்டர்ன் வாங்க முடியாது, அவங்க வாங்க மாட்டாங்க. பிகாஸ் வந்து அவங்க கடையில் ஸ்பேர் கார்டில் வந்து யாருமே ரிட்டர்ன் அந்த அதில் ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், அந்த ஸ்டிக்கர் எடுத்து பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஓல் தான் முடிஞ்சிச்சு, ரிட்டர்ன் வாங்க மாட்டாங்க. டிஸ்பிளே ஒர்க் ஆகுது இல்லையோ ரிட்டர்ன் டிஸ்பிளே வாங்கவே மாட்டாங்க. ஸோ அந்த அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்கள பேக் பண்ண சொல்லிடணும் கைஸ். நெக்ஸ்ட் எல்இடி டிஸ்பிளே எப்படி நம்ம வந்து செக் பண்ணுறது சொல்லி சொல்லுவாங்க. ஸோ எல்இடி டிஸ்பிளே உங்கள் ஃபோன் வந்து சாம்சங்கோ இல்லை விவோவோ ஓப்போவோ இப்போ வர ஃபோன் எல்லா ஃபோனுமே எல்இடி டிஸ்பிளே வந்துட்டுருக்கு. ஸோ எல்இடி டிஸ்பிளே செக் பண்ணும்போது நீங்கள் வந்து ரொம்ப உசாராக இருக்கணும், பிகாஸ் வந்து எல்இடி டிஸ்பிளே நிறைய பேர் ஏமாத்துறாங்க. ஸோ எல்இடி டிஸ்பிளே உங்கள் ஃபோன் வச்சுருக்கீங்க, அந்த ஃபோன் வந்து ஃபுல் டிஸ்பிளேயாக இருக்கும், இல்லை உங்களுக்கு நாட்ச் கேமரா இருந்தாலும் சரி, இல்லை சைட் கேமரா இருந்தாலும் சரி, ஸோ நடுவில் இருக்கிற கேமரா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நான் உங்கள் பக்கத்தில் காட்டுறது, இந்த மாதிரி கேமரா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கேமரா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கேமரா இருந்தாலும் சரி, ஸோ எந்த கேமராவாக இருந்தாலும் உங்கள் ஃபோனோட டிஸ்பிளே ஃப்ரேம் இருக்கு பாருங்க, டிஸ்பிளேக்குள்ளே வந்து ஒரு பிளாக் ஃப்ரேம் வரும்போல சைட் சைடில் ஃபுல்லாகவே ஃப்ரேம் வரும் இல்லை, நான் பக்கத்தில் காட்ட பாருங்கள். ஸோ இந்த ஃப்ரேம் வந்து உங்கள் பழைய ஃபோன் பழைய டிஸ்பிளே வந்து இந்த ஃப்ரேம் ரொம்ப மெலிசாக இருக்கும். ஸோ அது எல்இடி டிஸ்பிளே தான், ஆனால் வந்து ரொம்ப மெலிசாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வேறு டிஸ்பிளே மாற்ற போகும்போது எல்இடியில் ரெண்டு விதமான எல்இடி வரும், அதில் ஒன்று வந்து ஃப்ரேம் எல்இடி டிஸ்பிளே தான் இருக்கும், ஆனால் வந்து டூப்ளிகேட் டிஸ்பிளே இருக்கும். அந்த டூப்ளிகேட் டிஸ்பிளே எப்படி எப்படி இருக்கும் அதை நான் உங்களுக்கு ஒரு காட்டிக்கிறேன். ஸோ இந்த சைடு ஃப்ரேம் இருக்குல்ல கேஸ், இந்த ஃப்ரேம்லாம் உங்களுக்கு காட்டுறது, இந்த ஃப்ரேமில் ரொம்ப தடிசாக இருக்கும், மொத்தமாக இருக்கும், வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். அது பழைய ஃப்ரேம் வந்து பழைய ஃப்ரேம் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும் கேஸ். புது டிஸ்பிளே நார்மல் டிஸ்பிளே போடுவீங்களா, அந்த டிஸ்பிளே வந்து ரொம்ப ப்ராடாக இருக்கும். ஸோ ப்ராடாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து நினச்சிக்கோ இந்த டிஸ்பிளே வந்து எல்இடி தான், ஆனால் வந்து டூப்ளிகேட் டிஸ்பிளே. ஸோ அதே டிஸ்பிளே வந்து அந்த ஃப்ரேம் வந்து அந்த ஃப்ரேம் ரொம்ப மெலிசாக இருக்குது, ஃபுல்லாக டிஸ்பிளே ஃபுல்லாகவே தெரியுதுனாக்கா அந்த டிஸ்பிளே ஒரிஜினல் டிஸ்பிளே அடுத்த கேஸ். அதிகமாக இந்த மாதிரி டிஸ்பிளே வந்து சாம்சங்கில் வரும், விவோவில் வரும், ஓப்போவில் வரும். ஸோ ஓப்போவில் விவோவில் சாம்சங் வர டிஸ்பிளே வந்து இந்த மாதிரி ப்ராடாக இருந்ததுன்னா அந்த டிஸ்பிளே எல்இடி டிஸ்பிளே தான் ஸ்மூத்தாக தான் இருக்கும், ஆனால் வந்து டிஸ்பிளே சைஸ் கொஞ்சம் சின்னதாகிடும், பிகாஸ் வந்து அந்த டிஸ்பிளே ஒரிஜினல் டிஸ்பிளே டூப்ளிகேட் டிஸ்பிளே. அதே நீங்கள் ஒரிஜினல் டிஸ்பிளே எல்இடி டிஸ்பிளேலே ஒரிஜினல் டிஸ்பிளே போட்டிங்கனாக்கா சில ஃபோன் வந்து ஃப்ரேமோட வந்துடும், ஃபுல் ஃப்ரேமோடையே டிஸ்பிளே வந்துடும். ஃப்ரேம்னா அந்த சென்டர் டிஸ்பிளே உட்கார ஃப்ரேம் வரும், அந்த ஃப்ரேமோடையே டிஸ்பிளே வரும், அது ஒரிஜினல் டிஸ்பிளே தான் இருக்கும். அந்த ஃப்ரேமில் வந்து அந்த இது இருக்குது பாருங்கள், அந்த பிளாக் ப்ராக்கெட் இருக்குது, அந்த ப்ராக்கெட் ரொம்ப மெலிசாக இருக்கும். ஸோ மெலிசாக இருந்ததுனாக்கா உங்கள் ஃபோனோட டிஸ்பிளே நீங்கள் போட்டு ஒரிஜினல் சொல்லி அர்த்தவங்க. அப்படி அது ப்ராடாக இருக்குனாக்கா அந்த டிஸ்பிளே வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே கிடையாது, டூப்ளிகேட் டிஸ்பிளே தான். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி ஏமாற்றிட்டு இருக்காங்க, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. ஸோ இந்த மாதிரி ஏமாந்து வந்துடுறாங்க, அப்புறமா அந்த கடையில் விட்டு அந்த கடையை விட்டு நம்ம கடைக்கு வந்துடுறாங்க, நிறைய பேர் நம்ம கடைக்கு இந்த மாதிரி வந்துருக்காங்க. நான் டிஸ்பிளே மாற்றினா எல்இடி டிஸ்பிளே தான் சொன்னாங்க, ஆனால் எல்இடி மாதிரி தான் இல்லை, ரொம்ப இந்த டிஸ்பிளே குவாலிட்டி நல்லாவே இல்லை, டச் சென்சிட்டிவ்லி இல்லை, டிஸ்பிளே ரொம்ப மெலிசாக இருந்தது ஃபஸ்ட்டு, இப்போ வந்து ரொம்ப ப்ராடாகிச்சு, இந்த மாதிரி நிறைய பேர் கன்ஃபியூஸ்ட்டு வராங்க. ஸோ நீங்கள் எல்இடி டிஸ்பிளே வாங்க போகும்போது அந்த ஃப்ரேம் சைட் பிளாக் கலர் பிளாக்கெட் இருக்குது, அந்த பிளாக்கெட் மட்டும் நல்லா நீங்கள் வந்து ஒத்து பாருங்கள். பிராக்கெட் வந்து ரொம்ப மெலிசாக இருந்ததுன்னா அந்த டிஸ்பிளே ஒரிஜினல் சொல்லி அர்த்தங்க. அப்படி இல்லை பிராக்கெட் ரொம்ப ப்ராடாக இருக்குது, கேமரா கிட்டே ஃபுல்லாகவே ப்ராடாக இருக்குது, அதெல்லாம் டூப்ளிகேட் டிஸ்பிளே சொல்லி அர்த்தங்க. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஏமாந்து வந்துடுறாங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் கிளியராகவே சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயம் யாருமே இந்த கடையிலும் சொல்ல மாட்டாங்க, எந்த வீடியோவும் சொன்னதில்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், பிகாஸ் நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஹெல்ப் யாருமே பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி கிளியராக யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, இது வந்து ரகசியம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரகசியமாக இந்த ஒரு விஷயம் ஒரு பிஸ்னஸ் ட்ரிக் கேஸ் இது, எல்லாருக்குமே சொன்னால் அப்புறமா அந்த மாதிரி பிஸ்னஸ் நடக்காது. ஸோ இப்போதைக்கு எல்லாருமே உஷாராக தான் இருக்கிறாங்க, எல்லாரும் உஷாராக இருக்கணும், பிகாஸ் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் யாருமே யாருக்குமே ஏமாற்றக்கூடாது, ஏமாறவும் மாட்டாங்க நிறைய பேர். ஸோ இப்போ கூட ஏமாந்துட்டு இருக்காங்க, ஸோ ஏமாறவங்களுக்கு தான் இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கிறேன். ஸோ கேஸ் ஐ ஹோப் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுருக்கேன் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ண, லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃபார்மேட்டிவ் வீடியோ தான் உங்களுக்கு இந்த சேனல் வந்துட்டுருக்கேன். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ தான் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை.